நீங்க நேத்து ஒரு டிவி பார்த்தேன், அதுல வந்து ஒரு ஜோதிடர் சொல்றாரு, அவர் யாரு என்னன்னு தெரியல, ஒரு டிவி பார்த்தேன், அதுல வந்து வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு, ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி அப்படின்னு பேசுறாரு, என்ன சொல்றாரு, அது எந்த எந்த மாதிரியான ஒரு ஜோதிடம், அது ஏன் அப்படி எல்லாம் நடக்குது, இது அது மாதிரி நினைச்சு பாருங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இதெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஓரளவுக்காவது, நம்ம இதெல்லாம் ஒருத்த இந்த இந்த மாதிரி ப்ரோக்ராம டிவில போடலாமா சார் என்ன கேட்டா, இது இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது சார். அது எப்படி சார், அவருக்கு மட்டும் ஒரு லாங்குவேஜ் தெரியுமா, ஏன் தமிழ் வந்து அந்த அகத்தியர் கத்துக்க முடியாதா, நீ சொன்ன சொல்லிட்டு ஒரு பதில் சொல்றாருல்ல, அந்த மாதிரி சவுண்ட் வச்சு நான் கூட கக்கமக்கா கக்கமக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் சொன்னார், என் காதல மட்டும் அது எப்படி இவர் காதுல மட்டும்தான் விழுமாமா, அது அவர் கரெக்டா இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பதில் சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து சார் நியாயமா நினைச்சு பாருங்க சார், இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா சார். இத பாக்குற நம்ம இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம் பேசுறாங்க, இது பாக்குற அதர் ஸ்டேட்டுக்காரங்க நம்ம தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கேரளாக்காரங்களோ இல்ல கர்நாடகாவோ இல்ல ஆந்திராக்காரங்களோ மத்த வடநாட்டுக்காரங்களோ என்ன இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்மள வந்து கல்வி கல்வி ஓதிட்டு இருக்காங்க. இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நிகழ்வு எல்லாம் பாத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம ஊடகத்துல இதெல்லாம் வந்து மீடியா வந்து என்கரேஜ் பண்ண கூடாதுல்ல சார், இது தவறான ஒரு விஷயம்ன்றது தெரியும்ல சார், நமக்கே தெரியுது என்னங்க சார். இப்ப அவர்கிட்ட நீங்க பேட்டி கேட்டியெல்லாம் கொடுத்துதான் பாருங்களேன், அதுல ஒரு அஞ்சு இதுல மூணு இது கரெக்டா வரும். நீங்க பொதுவா வந்து இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலா அடிக்கிற மேட்டர் தானே தவிர நிச்சயமா கிடையாதுங்க சார். இதெல்லாம் வந்து நம்புறதே தப்பான விஷயம். ஆவி ஜோசியம் வேற சொல்றாங்க தெரியுங்களா, அது ஒன்றும் கொடுமை சார். என் அப்பா எனக்கே கனவுல வரல, யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஜோசியம் பார்த்து உங்க அப்பா இதான்ப்பா சொன்னாருன்னு வந்து சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஒரு காமெடியா இல்லைங்க சார். இதெல்லாம் இதுதான் சார் மூடநம்பிக்கை, இந்த மாதிரி மூடநம்பிக்கை எடுத்துருங்க. இப்ப நம்ம சயின்ஸா நம்ம ஜோசியம் சொல்றோம், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பா, இந்த பீரியடு ஒரு கெட்ட பீரியடு, சோ இந்த நேரத்துல பாத்துக்கோ, உனக்கு ஆக்சிடென்ட் வர மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்க வண்டி ஓட்டாத, கரெக்டா போட்டு லைசன்ஸ் வாங்கிக்கோ, கரெக்டா இருந்துக்கோ, ஸ்லோவா ஓட்டு, இது அட்வைஸ் பண்ணி ஒரு மனசு கரெக்டா ஒரு கவுன்சிலிங் பண்ணி ஒரு வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுதான் ஜோசியமே தவிர, ஜோசியம் வந்து மத்தவங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அதுல சம்பாதிக்கிறச்சு ஜோசியக்காரங்க தான் பெரியாலாம் வருவாங்க பண விஷயத்துல சார். அதெல்லாம் மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க சார், இது எப்படி மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்றதான் என்னால முடியல. ஏன்னா சார் ஒண்ணும் இல்லைங்க சார், நீங்க ஒரு உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா உங்களை ஜோசியர் ஆக்கி விட்டுறேன் அவ்வளவுதான். விளம்பரம் பண்ணுங்க, 10 பேர் வருவாங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், பரிகாரம் போடுங்க 2 லட்சம் 5 லட்சம் ஹோமத்துக்கு வா, நிறைய விஷயம் இருக்கு. சாரி உண்மை நான் சொன்ன விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார்.